லார்ட் வெல்கம் டு டாக் வித் ஜீசஸ். சந்தோஷமா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா? ஏசப்பா நம்மளோடு இருக்கிறார்ல. ஏசப்பா நம்மளோடு இருந்த ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம்ல ஏசப்பா. அதனால தான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன. ஏசப்பா சொல்லியிருக்கப்போ வார்த்தை, ஒருத்தர் என் கூட இருந்தால் எல்லாமே புதுசாக இருப்பானா. கிறிஸ்துக்குள் இருந்தால் மாத்திரமே நம்ம ஒவ்வொரு நாளும் புது புதிய காரியத்தை ஏசப்பா செய்வேன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஏசப்பா கிட்ட நம்மளும் இருக்கணும். ஏசப்பா நம்ம கூட இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா அவருடைய பிரகாரம் அவருடைய வசனத்தை படித்து அவரை தியானித்து அவர் கூடவே நம்ம நடந்தோம்னா அவர் சொல்கிற வாக்குன்படியே நம்ம இருக்கணும். அதுதான் ஏசப்பாக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். டெய்லியும் நம்ம வீடியோ பார்த்தோன்னே, டெய்லியும் ஒரு வசனம் படிச்சுன்னு அது போல் இருந்துக்குன்னு நம்ம உலக பிரகார வாழ்க்கை செய்யணும்னு டெய்லியும் ஒரு நிமிஷம் ஒரு வசனம் படிச்சுட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு இது பண்ணால் நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன்னு கிடையாது. எல்லாமே நம்ம ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்மே நம்ம ஏசப்பா கிட்ட அர்ப்பணித்தோம்னா நம்ம ஒரு புது சிருஷ்டியாக இருப்போம். அப்போ நம்ம அப்பா அம்மா வேறு நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே, இவனா முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ புதுசாகிட்டாங்களே, இவனா இப்படி முன்னாடி எப்படி இருந்தாங்க இப்போ புதுசாகிட்டாங்களே, ஒரு நல்ல இவங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் இருக்குது, இவங்க ஆக்டிவிட்டியில் இவங்க பேசுகிறதில்ல இவங்க செய்கிறதில்ல, அதுதான் ஏசப்பாவோடைய பிள்ளையாக நீங்கள் மாறுறதுக்கான ஒரு அர்த்தம். நீங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களை கண்டிப்பாக உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்ற அவர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறாரில்ல, ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் அன்பின் பரலோகத்தாக பிறகு சொத்தரிக்கும் ராஜா, நீர் பெரிய ராஜா, பெரியக்காரங்க ஏசப்பா. ஏசுராஜா நீர் எங்களோடு இருக்கிற போல ஏசுராஜா, நாங்களும் உங்களோடு இருந்து ஏசுராஜா உன் கரத்தை பிரித்து நான் வழிநடத்த நீர் கிருபை செய்யும் ராஜா. நீர் பெரியவர் ராஜா. என்னுடைய வாழ்க்கை ஏசுராஜா, என்னுடைய தேவைகளை எல்லாத்தையும் ஏசுராஜா உங்கள் உள்ளதில் ஒப்படைக்கிறேன். மனிதர்களும் முகத்தை பார்க்கிறோம் ராஜா, நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறேன் ஏசுராஜா. என்னுடைய இருதயத்தின் முடத்தில் ஒப்படைக்கிறேன். என்னோட புது சிஷ்யா மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏசுராஜா புதிய புதிய காரியத்தை செய்ய போகிற கிருபிக்காக நன்றி சொல்லிக்கிறோம். ஏசின் மூலப்பிதாவே, ஆமென்.